எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் 4 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஆலப்பாக்கம், அத்திவாக்கம், கிளாம்பாக்கம், பாகல்மேடு ஆகிய 4 ஊராட்சிகளில் திமுக ஊராட்சி சபை கூட்டங்கள் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் சத்யவேலு தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகச் செயலாளர் கும்மிடி பூண்டி கே வேணு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இந்த நிகழ்ச்சியில் வக்கீல் தேவேந்திரன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஷாஜகான், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோடிவேலி குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெரியபாளையம் தனசேகர், மஞ்சங்கரணை குசேலன், ஊராட்சி கழக செயலாளர்கள் ஆலப்பாக்கம் கோவிந்தராஜ், அத்திவாக்கம் செல்வராஜ், கிளாம்பாக்கம் பாஸ்கர், பாகல்மேடு வக்கீல் கோவிந்தராஜ், ஒன்றிய பிரதிநிதிகள் நாராயணன், நாகலிங்கம், இளைஞரணி நிர்வாகிகள் ஸ்ரீநாத், பாகல்மடு முருகன், மகளிரணி தீபா சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டங்களில் தங்கள் பகுதியில் ரேஷன் கடைகளில் சரிவர பொருட்கள் வழங்குவதில்லை, சாலை வசதி இல்லை, தெருவிளக்குகள் எரிவதில்லை, குடிநீர் தொட்டி இல்லை, கைப்பம்பு இருந்தும் பயனில்லை, பேருந்து வசதி இல்லை, கழிப்பறை வசதி, சமுதாய கூடம் இல்லை என புகார்கள் தெரிவித்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் மனுக்களை அளித்தனர். ஊராட்சி செயலாளர் வழக்கறிஞர் மாவட்ட துணை அமைப்பாளர் கோவிந்தராஜ் அவர்களை முயற்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற உதவி செயலாளர் கே வேணு அவர்களை, மாவட்ட வழக்கறிஞர் அமைப்பாளர் தேவேந்திரன் அவர்களை,